கணேசா இந்த சைஸ பார்த்தா நம்ம வெள்ளமயக்க மாதிரி இருக்கு அத என்ன கணேசா சில்லாக்கி ஏதாச்சும் பெரிய செய்ய செஞ்சு விட்டீங்களாப்பா நீ வேறக்க நாலு பேர் சந்தோஷமா இருக்கட்டும்னு சாராயம் வெச்சோம் அத போய் பெரிய குத்தம்னு சொல்லி கோர்ட் கொண்டு போயிட்டு இருக்காங்க அம்மாக்கா நீ எங்க போயிட்டு இருக்க இந்தா என் மகள் அண்ணக்கிளியே அலர்நாக்கி மட்டல கட்டி கொடுத்திருக்கேன்ல புள்ளைக்கு வளகாப்பு நடத்தி சொந்த பந்தத்தோட கூட்டி போய் விட போய்க்கிருக்கோம் பேய் சரி சரி டிக்கெட் 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 ஏட்டியா கோர்ட்டுக்கு போனா சிகரெட் குடிக்க முடியாதப்பா ஒரு சிகரெட் வாங்கி கொடுத்தேன்னா உன் புண்ணியத்துல ஓரமா அக்கா அந்த ரில்லு புள்ளுத்துக்குறவேல டேய் பேசாம வர பச என்ன எழுதி போட்டுருக்க கை பிடிக்காதீர் கரெக்ட்டா பிடிச்சிட்ட போய் பிடிக்காத எழுதி போட்டுக்கல என்ன ஏட்டி அப்படி சொல்லிட்டு இருக்க இவ்ளோ பெரிய பத்தல மாமுக்க சைலன்சர் குபுக்கு குபுக்கு குபுக்குனு புகை விடும் போது டுபுட்டு சிகரெட் குடிச்சு குத்தமாப்பா ஊரு உலகத்துல நான் சட்டமா இருக்கவங்க சட்டம் நியாயமா தான் பேசுறேன் தருமது பெட்டி எல்லாம் இறங்குங்க ஏ பாண்டே பிரபாக மூட திட்டுடா கணேசா பஸ்ல சாராயம் கடத்துறாங்கடா ஆமாண்டா ஏட்டையா பஸ்ல வந்து சாராயத்தை கடத்துறான் மூடிக்கு டிக்கெட் போட போய் அடுத்து இஞ்சி ஆரம்பிச்சிட்டாங்களா நல்லாதே அமுக்குற முத ஆளப்புடி டேய் யாரு முட்டறாத என்னடா உள்ள என்னடா இருக்கு சாராயா டேய் போலீஸ்கார வர வேண்டியல சாராயம் கடத்துறியா உன்னடா உங்க கண்ட்ரோல் டவுன் டேஷனோட முடிஞ்சு போச்சு இது ரூரல் உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல வீர் அரஸ்ட் பண்ணா பண்ணிக்கங்க உங்களால அரஸ்ட் பண்ண முடியாது இல்ல 10 மணிக்கு அவங்கள கோர்ட்டுக்கு கொண்டு போணும்ல அது தெரிஞ்சு நான் தெளிவா கடத்துறோம் உறவுக்கு பார்த்தா குடிக்கு போயிட்டத போலீஸ்காரன் சட்டத்தை கத்துக்கணும் போல ஏப்பே இந்த போலீஸ்னால எதுவும் செய்ய முடியாதாப்பே அதான் பாக்க பங்கற மாதிரி இருந்தால எம்புட்டி வரமா பதிட்டடான் பாத்தியா எம்புட்டி நேரமா வயித்துல சுமந்துட்டே இருப்ப சித்திரமாசத்து வெயில இப்படி சுமந்துகிட்டு இருந்தா வயிறு காந்து போகாது सारायम कड़ा ஏய் பாஸ் இன்ன தலைய சொரிஞ்சிட்டே பம்மி பம்மி வந்துட்டு இருக்க. ஏர்க்கனவே குடிச்ச சரக்குக்கு 400 ரூபாய் தரணும்பா. நல்லா நான் போய் கடன் கிடன கேட்டு வந்தறாத. 1000 ரூபாய் பெருமான் உள்ள பொருள கொண்டு வந்திருக்கேன். இத வச்சிட்டு 400 ரூபாய் கடன் எடுத்துக்க. 100 ரூபாய்க்கு சரக்கு ஊத்து. பாக்கி 500 ரூபாய் கொடுத்தனுச்சுக. டவுனுக்குள்ள சந்தோஷமா புளைட்டு வரும்ல. நீங்க புளங்க நாங்கள அஜிக்கணும். இன்னைக்கு என்ன டே கொண்டு வந்திருக்கே உங்க. டேய் என்னடா காதோட அத்திட்டு வந்திருக்க? எங்க ஆத்தா டையட்ட குடுக்க மாட்டா. அத அசந்து தூங்கறப்ப நறுக்குன்னு அத்திட்டு வந்துட்டோம்ல. மாரி ஆத்தா. என்னப்பா பெருங்கும்படா இருக்கு? உனக்கு இல்லடா. வாத்தாளுக்கு இப்படிப்பட்ட புள்ளைய பெத்தும் வாத்தாளுக்கு ஊர் உலகமே சேர்ந்து முச்சந்தியில செலவைக்கணும்டா. போ போ. ஏய் வச்சு. என்ன கண்ணு குட்டி எடுத்து வந்துட்டு இருக்க? நம்ம சரக்கு ஊத்தி ஜல்லிக்கட்டுக்கு விட போறியா என்ன? நீ வேற வேலத்த கலப்பாப்பா எவண்ட போய் கடன் கட்டாலும் காசு தர மாட்டேன்றாங்க சரக்கு அடிக்காம மூள சூடாய் போச்சுப்பா அந்த கண்ணுக்குட்டி வச்சு 100 ரூபாய் சரக்கு விடுவேன் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பல சரி சரி அப்படி கட்டி போடு டா கணேசா உனக்கு இதே சோலியா போச்சுப்பா என்ன பண்ட மாத்திரம் மறையா போர்ல வாங்கிட்டு சரக்கு கொடுக்கிறதுக்கு அவேடாண்ட காது எடுத்து வந்து குடுக்குறேன் சரக்குடான்னு சொல்லிட்டு இருக்க வேடாண்ட கண்ணுக்குட்டி வந்து குடுக்குறேன் சரக்குடான்ற இங்கேரு இதெல்லாம் திருட்டு போலா இருந்து வச்சுக்க போலீஸ்காரங்க நம்மள பொட்டி ராயிடுவாங்க டேய் விட்றா ரெகுலர் கஸ்டமர் கிட்ட எல்லாம் நீக்கு போகா போணும்டா மதுரையில இருந்து வந்துக்கிட்டு இருப்பீங்களா ஆமாமா 150 ரூபாய் அடுத்து ஆஃப் வாங்கி அடிச்சு ஒண்ணு ஏறலப்பா இன்னால நம்ம கணேசிங்க 50 ரூபாய் கொடுத்து சரக்கு வாங்கி நாக்குல வச்சிருந்தே நினைச்சுக்க பாம்பு அடிச்ச மாதிரி சும்மா ஜிவ்வின் ஏறிக்கும்ல நீ வேற கணேச இருக்கிற வரைக்கும் கடா கண்ணுக்குட்டி மட்டும் தான் பத்தி தண்ணி அடிச்சேன் ஆனா இந்த 6 மாசத்துல 1.5 லட்சம் பசுமாடு வித்து ராஜமார் காரங்களுக்கு எலவ பிடி தொலைஞ்சேன் அட விடுங்கப்பா நமக்கு சொக்கத்தை காட்ட தான் கணேசன் ஜெயில இருந்து வந்துட்டு இருக்காப்ல அங்காளி வங்காளிகளா ஏய் கணேசன் வந்து கே அறியா தப்பு ஒண்ணு வீரப்பா ஆண்டவனே மகமாயும் அங்கே கருத்து சீத்தாளத்துல
திருகுருநாதர் அழகன் அச்சு மொட்டையா இருளாஜி திருவேங்கட ஐயனே அரசியம்மா நாகாத்தம்மா பொன்னியம்மா வேப்பிலியம்மா வேமப்பிள்ளியம்மா காளியம்மா மாரியம்மா சூலியம்மா எம்பெருமானே வடக்கு மலையானே தெற்கு மலையானே அகிலேத்தி ஆண்டெடுத்து அங்காள ஈஸ்வரிய சொந்த ஊரோட சுதந்திர கத்த சுவாசிக்க இந்த பூமியில கால எடுத்து வைக்கிற நல்ல நேரத்துல நண்பே ரெண்டு ஏக்கர் கஞ்சா தோட்டம் பத்தாதா பத்து ஏக்கர் கஞ்சா தோட்டம் ரெண்டு சாராய பேட்டை வைக்கணும் நீ தாண்டி தாயே ஆசீர்வதிச்சு அறுபடிய தாயே தாயே கணேசா உன் பொண்ணான பாதத்தை நம்ம மண்ணுல பூ போல பதிய வைப்ப மரியாதை செய்யறவங்க செஞ்சுக்க எங்களுக்கு தங்கத்தின் தங்கம் கரணின் சிங்கம் ஒரு முறை ஜெயிலில் போயிட்டு வந்த போடி கணேசனுக்கு மலையை மலர் மலையாக போடுகிறேன் ஊத்தி கொடுத்ததுக்காகவும் கஞ்சா வீட்டு நெஞ்சுக்கு நீதியாக பேச வைத்ததுக்காகவும் சிறை சென்று வந்துள்ள நம்ம அண்ணன் கணேசன் அவர்களுக்கு புஷ்பத் பிராந்தியை மாலையை அணிகிறேன் கணேசா ஏ சார் வந்து உருமா கட்டுறப்பா அப்படியே போடி ஜமீன்தார பாக்குற மாதிரியா இருக்குடா நாங்க மூணுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம்ல ஏய் கணேசா செல்லுக்கு பயிர தண்ணி புல்லு கொண்டு பாயிட்டு அத்து விடு இனிமே போடியே விளங்கின மாதிரி தான் பா ஏந்திரா ஏந்திரா யாரோ சேட்டைங்க ஓ ஏட்டு சார் இவ்வளவு நேரம் நம்மளை ஓட வச்சாங்களா சார் ஏகனை தூக்கி தோல வையா தூக்கி வரட்டேன் கல்பட பாஞ்சாலம் குறிச்சு பிடிபட்டுருச்சுடா டேய் வாடா கேட்ட போட்டு கேஷ கலெக்ஷன் பண்ணுவோம் ஏய் ஜிமிக்கி நம்ம கே டிமிக்கியா உங்ககிட்ட இருக்கிற என் பணத்தை எடுத்து கொடு திருவிழாவில காணாம போன மாதிரியே முழிக்கிறா என்னது காசு இல்லையா காசு குடுத்துட்டு செயின வாங்கிக்க கணேசா இன்னைக்கு ஊத்துற ஊத்துல மறக்காமல கொழுக்கமலுக்கு மேல கொந்தளிக்கிறா அழகா நான் பார்த்தது இல்லடா அவன் ஒரு லூசு பையன் அவன் எச்சிய நானே சாப்பிட்டது இல்ல ஆனா அந்த பொண்ணு என் தம்பி கடிச்சு கொடுத்த எச்சிய சாப்பிட்டப்போ எங்க அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சுடா டேய் அந்த புள்ளைய நான் கல்யாணம் முடிச்சா என் தம்பிய நல்லா பாத்துக்குவல்ல நான் எல்லாம் உங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்டா கொடுப்பாங்களாடா டேய் வடகாட்டுல போய் அவவே மம்பட்டிய பிடிச்சு மாங்கு மாங்குட்டு வேலை செஞ்சாலும் நூறு நூத்தம்பது சம்பாதிப்பாங்க ஆனா நீ அப்படியா காலையில ரெண்டு சாராய கண்ணை தூக்கிட்டு கம்மா கரையில அப்படி ஓரம் உக்காந்து வித்துட்டு மசங்கும் போது திருமணி வச்சுக்க ஜொலைய 1000 ரூபாய் பாத்துருவாடா உன் ஜம்பா ஏய் இந்தப்பா சிடி காதுல தேன் சொட்ட சொட்ட மனசுக்குள்ள மத்தாப்பு பூக்க பூக்க காதல் பாட்டா பயஞ்சு வந்திருக்க அரக்கு ரெக்கார்டு போட்டா மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்க ஓகேவா சரிப்பா காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் ஊடலில் வந்த சொந்தம் ஊடலில் கண்ட இன்பம் மயக்கம் என்ன காதல் வாழ்க கணேசா ஆளே ஒரு டைப்பா மாறிட்ட நாங்க மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம்ல ஏய் கணேசா வாளை எடுத்துட்டு பாரு பஸ் டிரைவர் வந்துட்டாங்க பாரு அட வாண்ணே உட்காருனே ஏய் அண்ணனுக்கு ரெண்டு டீ போடப்பா
பாத்தியா பெராக்கு பாக்குற சாக்குல என்னத்தாண்டா தேடுறா? இப்பெல்லாம் அந்த பிள்ளை எங்கிட்டு பார்த்தாலும் ஒன்ன பாக்குற மாதிரி தாண்டா இருக்கான். அப்ப போய் லவ் சொல்லு. பொருடா பஸ் கிளம்பும் போது ஒட்டுமா ஓடி போய் ஐ லவ் யூ னு சொன்னனு வெச்சுக்க. அந்த புள்ள பாட்டுக்கு சந்தோஷமா போவும்ல. இந்த மீன்பிடி திருவிழாவிற்கு சுத்து வட்டார கிராமத்திலிருந்து வந்திருக்கிற மக்களை எல்லாம் மீனாட்சிபுரம் பஞ்சாயத்து சார்பாக வருக வருகவன அன்போடு வரவேற்கிறோம். அம்பலக்காரர்களும் ஊர் பெரியவங்களும் தாவணியிலிருந்து கொடை அலங்காரத்தோட ஊர்வலமா வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஐந்து கோயிலா சாமிக்கு பூஜை செஞ்சு வெள்ளத்துண்ட வீசுற பறவுதான் தண்ணிக்குள்ள மீன் பிடிக்க இறங்குறோம். ஐந்து கோவிலா சாமி கிட்ட வேண்டுதல் நிறைவேறதுனால பக்தர்கள் காணிக்கா வாங்கிவிட்ட மீன் குஞ்சுகள்லாம் பெருசு பெருசா வளர்ந்து நம்ம மீனாட்சிபுரம் கம்மாயில இப்ப நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இடவட்ட பயிர்கள் நிறைய வந்திருக்கீங்க, அதே மாதிரி நம்ம ஊர் பொம்பளை பிள்ளைங்க நிறைய வந்திருக்காங்க. மீன் பிடிக்க வந்திருக்கீங்க. மாட்டோம் தானே ஒண்ணுக்கா ரெண்டு காணே, ஒண்ணுக்குனா ஒரு ரூபாய், ரெண்டுக்குனா ரெண்டு ரூபாய். ரெண்டுக்கு அப்ப ரெண்டு ரூபாய். சரக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் பாத்து. சரி, ஒண்ணுக்கா ரெண்டு காணே, ஒண்ணுக்குனா ஒரு ரூபாய், ரெண்டுக்குனா ரெண்டு ரூபாய். ஒண்ணுக்கு தானே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னே. என்னண்ணே நொட்டாங்க எண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நொண்ணே, இந்த மாதிரி இடத்துல சோத்து கே கொடுப்பாங்க. வந்த வாழ்க்கையாளர் திருப்திப்படுத்த வேண்டாமா, கையா கொடுனே. ஏனே ரெண்டுக்கு போயிட்டு ஒண்ணுக்குன்னு சொல்றேனே, நாங்களா போறப்ப என்ன வெயிட்டு வர்றப்ப என்ன வெயிட்டு பார்த்த பார்வையிலே இடப்படுறவங்க. பத்து ரூபா எடுத்துட்டு போ. இதெல்லாம் பெரிய மனுஷாலும் முகர கட்டிம்பாரு. போ அப்படி வரனே. என்ன பிரச்சனை ஜிலாக்கி? நாமெல்லாம் சோந்தா நேரத்திலே சோதியை முடிக்கிறவன்னு ஊருக்கு எங்களுக்கு தெரியல. சரி சரி வாடா, ஒரு டீ போடுவோம். ஏய் காசை வாங்கி கல்லாவில் போடு, நான் பாத்துறேண்ணா. மதுரை 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 ஆண்டிபட்டி உஸ்லாமிட்டு கர்மாத்திரம் செக்கானு. மதுரை மதுரை ஆண்டிபட்டி உஸ்லாமிட்டு கர்மாத்திரம் செக்கானு.
மதுரா 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 மதுரை அதே நீ ஆண்டி பட்டு சுத்தம் பட்டி கர்மா இந்த பஜார்ல ஒரு நல்ல வேலை கிடைச்சா சேர்ந்துடலாம்டா. இந்த கல்லாப்பட்டில காசு வாங்கி போற கஷ்டமான வேலையா இருந்தாலும் பரவாயில்லடா. ஏய் வாடா இங்க கேப்போம். இங்கயா? ஐயோ மாலாலி. அண்ணே எங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுனே. இவங்கள ஒரு வாரம் கடல வச்சா நம்மள பாட்ஸ் பாட்ஸா விட்டுறாங்கல. ஏனே உங்களை தானே ஏப்பா இருக்குறவனுக்கே வேலை இல்ல உங்களுக்கு எங்க வேலை வருது? இருக்குற வேலைய கொடுனே குடுக்குற காசை வாங்கிக்கறோம். வேலை எல்லாம் இல்லப்பா. வேணா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சம்பளம் வாங்கிக்கங்க. அண்ணே உழைக்கிற காசு தானே உடம்புல ஓட்டும். ஓன் காசு எனக்கு எதுக்கு? டேய் வாடா அடுத்த கடையை பார்ப்போம். என்னடா அண்ணே உன் கடைக்கு வேலை கேட்டு வரும்போது சட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க. அட நீ வேறப்பா எனக்கு பொண்ணு கொடுத்த மாமியா சைந்தர் தூக்கு போட்டு சாக போறாளா? இப்ப போறனா அப்ப சரியா இருக்க. உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்த குடும்பத்தோட தான்டா சாகணும். வாடா அடுத்த கடையை பார்ப்போம். கணேசா இந்த ஊர்ல பந்த் நடத்துறோம்னா போஸ்ட் ஓட்ட வேணா கட் அவுட் வைக்க வேணா நம்ம வேலை கட்டு போனாலே போதும்னு நினைக்கிறேன். பூரா சச்சாடா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாம ஒழிச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது இந்த ஊர்க்காரங்களுக்கு பிடிக்கலடா. பொறாம புச்சுக்காப்பு பிடிச்சவங்க. அயோக்கியனா இருந்தாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, அர்ச்சந்திரனா மாறினாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. சரி இப்ப என்னடா பண்றது? என்னத்த சொல்ல அண்ணே தீம்ட்டு இருந்த கூடனே அண்ணே சித்திரை மாச வெயில் மண்டைய பிறந்துகிட்டு அடிக்குது. வச்சது இப்படி குபுக்குன்னு பத்துக்கிட்டுன்னு வச்சுக்கவே மண்டை மசை காலி ஆகி போயிடும். இதுல என்ன காலி ஆகிறதுக்கு? எல்லாம் ஒரு செட்டப்ப தான்டா வாழ்றாங்க. ஒரு ஐடியா வச்சு சொல்றானே அல்சாடியம் பண்ணிட்டு இருக்க. பொறா வேலை கிடைக்கலன்ற டென்ஷன்ல இப்போ கணேசா அம்பானுப்புல ஓவர்டேக் பண்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சு.